ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் கேம் ஸ்பாட் இது உங்கள் அருண் நியூ நைன்டீன் பாயிண்ட் ஜீரோ அப்டேட் விட்டுருக்காங்க இந்த அப்டேட்டில் நம்ம புதுசாக என்னென்ன விட்டுருக்காங்க அப்படின் சொல்லி பார்த்தாலாம் ஃபர்ஸ்ட்டு ப்ரைம் அண்ட் ப்ரைம் பிளஸ்ஸு நமக்கு நார்மலாகவே இந்த மந்த்து மந்த்து அப்படின்னு சொல்லி பிரைம் பிளஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க பிரேம் அண்ட் ப்ரைம் பிளஸும் இதை வச்சு நம்ம ஆர்பி வாங்குற கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஆர்பி சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒன்று புது ஈவெண்ட் மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க இந்த ஆர்பி சப்ஸ்க்ரி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்பி பிரைமு ஆர்பி பிரைம் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு வச்சுருக்காங்க இப்போ நம்ம நார்மலாக வந்து ஆர்பியை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல அந்த பர்ச்சேசஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு போனஸ் ரிவார்ட்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க இது எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து மந்த்லி பர்ச்சேஸாகவும் இருக்குது அப்புறம் வந்து இயர் பர்ச்சேஸாகவும் இருக்குது இதில் வந்து நம்ம மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒவ்வொரு தடவையும் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்க்ளூசிவான ரிவார்ட்ஸ் எல்லாம் தராங்க இதில் என்ன அப்படி ரிவார்ட்ஸ் தராங்கிறது அப்படின்னா ஆர்பி பாயிண்ட்ஸும் அப்புறம் ஆர்பி பாயிண்ட்ஸ் கூப்பன்ஸும் தராங்க இந்த ஆர்பி கூப்பன்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தேவையான கூப்பன்ஸை யூஸ் பண்ணி நமக்கு வந்து அதில் வந்து ரீடிம் பண்ணுற மாதிரி இருக்கும்ல அந்த ரிடீம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கூப்பன்ஸை அதே மாதிரி ஆர்பி பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க இதில் வந்து நூறு ஆர்பி பாயிண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு தருவாங்க இதை வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் கான்ஸிகூட்டிவ் மன்ஸ் டு கலெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவன் கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு எந்த மாதம் வரைக்கும் எத்தனை மாதம் நம்ம வந்து இதை நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறோமோ எத்தனை மாதிரி ரிவர்ஸ் தருவாங்க இதில் வந்து ஒரு டேக் இருக்குது அது பன்னெண்டு மாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு ஆர்பி பிரைம் ப்ளஸ்ஸு ரிவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆர்பி பிரைம் ப்ளஸ் ரிவார்சல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து தொள்ளாயிரம் யூசி சப் சப்ளை வவுச்சர் கூப்போஸும் நூறு ஆர்பி பாயிண்ட்ஸும் தராங்க அது போக நம்ம ஆட்டோ ஆட்டோ ரினியூவல் பாஸாவும் நம்ம அதை செட் பண்ணிக்கலாம் இது வந்து பன்னெண்டு மாதத்துக்கும் ஆட்டோ ரினியூவல் பாஸாக நம்ம செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு ஏன்னா மந்த்லியே நூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இதுக்கு வந்து ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம டுவெல் மந்த்ஸுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் ரூபா நமக்கு இது ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம இந்த ஆர்பி பிரைம் பிளஸ் வாங்குறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் யூசி ஸ்பெண்டு சப்ளை ஓச்சரும் நூறு ஆர்பி பாயிண்ட்டும் ஒவ்வொரு மவுன்த்தும் கொடுப்பாங்க போக இதில் ஸ்பெஷல் ஆர்பி ரேங்க் கார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஆர்பி கார்டு வந்து டீஃபால்ட்டாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுனால இந்த வந்து ஒரு ஸ்பெஷல் கார்டாக ப்ரியாரிட்டி பண்ணி நமக்கு பிளெயினில் காமிக்கும் நெக்ஸ்ட் இதில் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் இதில் நம்ம ஆர்பி பிரெய்ம் வாங்குறது ப்ளஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாகவே இருக்கும் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து நிறையா செட்டிங்ஸ் ஆப்ஷன்லேயே வந்து ஏகப்பட்ட இது வந்து இந்த அப்டேட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க அதில் என்னென்ன அப்டேட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ காங்கிக்க போகிறேன் இதில் புதுசாக எக்கச்சக்கமான ஆப் ஆட் பண்ணியிருக்காங்க அதில் எஃபிபி டைனமிக் ஹோல்டிங் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஷூட்டிங் ஸ்டேட்டில் நம்ம வந்து லோவர் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து த சரௌண்டிங் டிசேபிள் பண்ணிக்கலாம் அதாவது சரௌண்டிங்கில் உள்ள டைனமிக்ஸ் ஃபுல்லாக நம்ம டிசேபிள் பண்ணிக்கிற எனேபிள் பண்ணிக்கிற மாதிரி இதில் வந்து ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இது உண்மையிலே வந்து எஃபிபி மோடில் ஒரு நமக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு செட்டிங்ஸ் தான் அடுத்த செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெத் ரீப்ளே அப்படிங்கிற செட்டிங்ஸு இந்த டெத் ரீப்ளே செட்டிங்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து டெத்தை வந்து ரீப்ளே பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இதில் வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்னது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து கேமரா ரொட்டேஷன் ஒயில் ஏடிஎஸும் கேமரா ரொட்டேஷன் ஒயில் லேர்னிங்கும் லேர்னிங் பண்ணும்போது மோடு லேர்னிங் மோடு அப்படிங்கிறதுல நம்ம வந்து கேமரா ரொட்டேட் பண்ண முடியாது லேர்னிங் மோடு அப்படிங்கிறதுல என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த நம்ம என்ன சொல்கிறது இப்போ வந்து சம்திங் ஏதாவது ஒன்று வந்து டைம் மாதிரி இருக்கும்ல அப்போ டைம் ரெஃபரன்ஸைனா லேர்னிங்கை தான் ஏதாவது வந்து ஒன்று அமுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சுற்றிட்டு இருக்கும்ல அப்படி இருக்கும்போது வந்து நம்ம சுற்றி பார்க்க முடியாது பின்னாடி கண் வச்சு பார்க்க முடியாது அப்போ நம்ம கேமரா ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அடுத்து கேமரா ரோட்டிங் விட்டு ஏடிஎஸ் ஏடிஎஸ் இருக்கும்போது ஏடிஎஸ் வச்சுருக்கும் போது நம்ம வந்து கேமரா ரோட்டேட் பண்ண முடியாது ஏடிஎஸ்னால் ஒன்றும் இல்லை ஸ்கோப் போடும்போது நம்ம வந்து கேமரா வந்து ரொட்டேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம ஸ்கோப் பண்ணியிருக்கும் போதே நம்ம ரொட்டேஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து பிக்கப்பில் பிக்கப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக் ப்ரியாரிட்டி பிக்கப் அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க இதில் மேக் ப்ரியாரிட்டியில் என்னென்னா எஸ்டர்னல் குயிக் ட்ராக் மேக் வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கோல்ல நமக்கு எக்ஸ்டர்னல் தேவைப்படும் ஒரு சமயம் ட்ரா தேவைப்படும் அது நம்ம ப்ரியாரிட்டி செட் பண்ண முடியாதில்ல அதனால் வந்து இதில் ப்ரியாரிட்டி செட் பண்ணுறமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு எக்ஸ்டெண்டட் வேணுன்னா எக்ஸ்டென்ட் வச்சுக்கலாம் குயிக்ட்ரா வேணுன்னா ட்ரா வச்சுக்கலாம் மிச்சப்படி வேறு எதுவும் இதில் செஃப் எஃபெக்டிவ் செட்டிங்ஸ் இல்லை அதுக்கு தானே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிக்கப் முடிஞ்சதுக்கப்புறம் ஆடியோ செட்டிங்ஸும் எப்பவும் ஆல்ரெடி இருக்கிற மாதிரி தான் இருக்கு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் எஃபெக்ட் செட்டிங்ஸ் இந்த எஃபெக்ட் செட்டிங்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிட் எஃபெக்ட்டும் டேமேஜ் எஃபெக்ட்டு அண்ட் அதர் எஃபெக்ட்ஸும் ரெண்டு கொடுத்துருக்காங்க இப்போ ஹிட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி டேமேஜ் எஃபெக்ட்டும் உங்களுக்கு அதே மாதிரி என்ன வேணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம் நீங்கள் எனிமியை ஷூட் பண்ணும்போது அது சிவப்பு கலரில் தெரியணுமா பச்சை கலர் தெரியணுமா ப்ளட் ப்ளட் வந்து ஸ்பிளிட் ஆகணுமா அப்படிங்கிறதையும் நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு லிவிக் மேப்போட ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அந்த ஃபியூச்சர்ஸ் என்னென்னா அதில் எம் கே டுவல் ரைஃபிலும் அடுத்து வந்து எஸ்எம்ஜி பி நைன்டிங்கன்னு விட்டுருக்காங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மான்ஸ்டர் இருக்குது எக்ஸ்க்ளூசிவ் வெஹிக்கில் அதில் ப பிளான் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து டீம் பெர்ஃபார்மன்ஸ் தான் உண்மையிலே மாசு அதில் வந்து நிறையா ஃப்ளெக்ஸிபிள் டீம் அண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து அதில் வந்து நிறையா டீம் வந்து விளையாட வருவாங்க அதாவது வந்து ஹையர் டயர் லோவர் டயர்லாம் இருக்காமல அந்த பிரச்சனையில் ஹையர் டயரே இறங்கிடுவாங்கல்ல அதெல்லாம் வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மேப்பில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த லிவிக் மேப்பில் ஒரு ஈவெண்ட் கூட விட்டுருக்காங்க இதுக்கு பேர் லிவிக் அட்வென்ச்சர் இந்த லிவிக் அட்வென்ச்சர் மோட எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா முன்னாடி இறையாண் மேட்ச்செலாம் விளாண்டுட்டுருப்போம்ல அந்த இரங்கல் மேட்ச்சில் வந்து கண்டினியூஸாக வந்து ஃபுல்லாக வந்து எல்லா மேப்புமே நம்ம எல்லா இடத்துக்குமே போயிருந்துருப்போம் குறிப்பிட்ட தூரத்துக்கு இந்த லிவிக் மேப்பில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போனோம்னா நமக்கு ஒவ்வொரு ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அதாவது வந்து இப்போ அந்த சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்களா அது வந்து பார்ட்ரு அதில் உள்ள எல்லா இடத்துக்குமே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு பிளாக் கமாண்ட்ரு அவுட்ஃபிட்டும் அதோட கேப்பும் ஹெட் கியரும் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் என்னென்னா அது கூட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை வந்து ஒரு இது கொடுக்குறாங்க அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ஏஜி கரன்சி நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு அது போக வந்து சப்ளை கிரேட்டு கூப்பனும் ஒரு டுவெல் சப்ளை கிரேட் கூப்பன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது அதேமாரி நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம வைக்கணும் அதேமாரி இதில் நம்ம வந்து ஹண்ட்ரட் ஆர்பி கமாண்டர் அவுட்ஃபிட்டும் நமக்கு இதில் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் இது உங்கள் தமிழ் கேம் ஸ்பாட்